காலத்துல ஒரு காட்டுல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. வாத்தும் துணியும் நல்ல தோழிகள். அந்த வாத்து தங்க முட்டையிட்டுகிட்டு இருந்துச்சு. துணியும் வாத்தும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல விளையாடி தெரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அதே காட்டுல ஒரு மந்திர காக்காவும் இருந்துச்சு. அந்த காக்காவுக்கு ரொம்ப கெட்ட எண்ணம். யாருமே சந்தோஷமா இருந்தாலும் அதை பார்த்து சும்மா இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னே யோசிக்கும். அவங்க கட்டி வச்சிருக்கிற கூட்டை கீழே தூக்கி போட்டுடும். அவங்க எடுத்துட்டு வந்து பத்திரப்படுத்திருக்கிற சாப்பாட்டை எல்லாத்தையுமே வீணாக்கிடும். அதை பார்த்து பறவைகள் அழுதுகிட்டு இருந்தா மந்திரக்காகம் சந்தோஷப்படும். ஒரு நாள் துணி குருவியும் வாத்தும் ஒன்னா விளையாடிக்கிட்டு இருக்கிறத அந்த மந்திரக்காகம் பார்த்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட நட்பை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சது. ஒரு நாள் துணி குருவி சாப்பாடு தேடி வெளியே போகும்போது மந்திரக்காக்கா துணியோட கூட்டுக்கு வந்துச்சு. கூட்டுல ரெண்டு முட்டைகள் இருந்துச்சு. மந்திரக்காகம் அந்த முட்டைகளை எடுத்துட்டு போய் ரோஜா பூ செடியா மாத்திருச்சு. கொஞ்ச நாள்ல குழந்தைங்களா மாற வேண்டிய அந்த முட்டைகள் பூக்களா மாறிப்போச்சு. துணி தன்னுடைய முட்டைகள் எங்க போச்சா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட முட்டைகளுக்காக எங்கெங்கயோ தேடிச்சு, ஆனா எங்கேயுமே முட்டைகள் கிடைக்கல. அடுத்த நாள் அப்படியே தங்க வாத்து போட்ட அந்த முட்டைகளும் காணாம போயிடுச்சு. தோழி, என்னோட முட்டைங்களை எங்கேயாச்சும் பாத்தியா? என்னோட முட்டைங்களை கூட காணும், அததான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்கும் போது மத்த பறவைகளும் முட்டைகளை தேடிக்கிட்டு இருக்கிறது அவங்க பார்த்தாங்க. என்னாச்சு, என்ன தேடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டப்ப அந்த பறவைகள், எங்களுடைய முட்டைகளை காணும், அதுதான் தேடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. துணியும் அந்த தங்க வாத்தும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரே நேரத்துல எல்லா முட்டைகளும் எப்படிப்பா காணாம போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ தங்க வாத்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து மகி கழுகோட வீட்டுக்கு போலாம், அது எப்படியும் நமக்கு கண்டிப்பா உதவி செய்யும். அப்படி பறவைகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மகி கழுகு கிட்ட போனாங்க. என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க? நேத்துல இருந்து எங்களோட முட்டைங்க ஒண்ணு கூட காணோம். யாராச்சும் திருடிட்டு போயிருப்பாங்களான்னு நாங்க இந்த காடு முழுக்க தேடி பார்த்தோம், ஆனா எங்கேயுமே ஒரு முட்டை கூட கிடைக்கல. இந்த காட்டுல புதுசா அப்படி இல்லைன்னா சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தீங்களா? அப்படி யாரையும் பாக்கல தோழி. நீங்க கஷ்டப்படாதீங்க, என்ன நடந்திருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க பத்திரமா இருங்க. சரி அப்படின்னு பறவைகள் எல்லாருமே அவங்கவுங்க கூட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாளும் கூட அப்படியேதான் நடந்துச்சு. பறவைகளோட முட்டைகள் எல்லாமே காணாம போச்சு. பறவைகள் எல்லாருமே அந்த விஷயத்த மகி கிட்ட வந்து சொன்னாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு தோழி. ஒரு இடத்துல நான் ரோஜா பூ செடிங்களை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல நான் ஒரு ரோஜா பூ செடிய கூட பார்த்ததில்ல. நம்ம காட்டுல பெரிய பெரிய மரங்கள் தான் இருக்கே தவிர இந்த மாதிரி ரோஜா பூ செடி எல்லாம் இல்ல. ஒருவேளை யாராவது எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சா கூட காட்டுக்கு இவ்ளோ உள்ள வந்து யார் வச்சிருப்பாங்க? என்னோட மனசுக்கு இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. நீ சொல்றது கூட ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம காட்டுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா எதனால இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நேரம் கொடு, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோஜா பூக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த ரோஜா பூக்கள் அது கவனமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மகி கழுகுக்கு அங்க ஒரு காகத்தோட இறகு தெரிஞ்சது. இது காக்காவோட வேலைன்னு புரிஞ்சுக்கிச்சு. ஆனா இந்த காட்டுல பல காகங்கள் இருக்கு. அந்த காகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்துச்சு. அப்போ மகி தங்க வாத்து பக்கத்துல போய், இன்னைக்கு ராத்திரி நான் உன்னோட வீட்டு பக்கத்திலே படுத்துக்கிறேன் தோழி. ஆனா நான் இங்க வந்து இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி செஞ்சாதான் பறவைங்களோட முட்டை என்ன ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி தோழி, நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. அன்னைக்கு நைட்டு மகி யாருக்கும் தெரியாம வாத்தோட வீட்டுக்கு பின்னாடி நின்னுகிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அங்க ஒரு காகம் வந்துச்சு. அந்த காகம் வாத்து வச்சிருந்த தங்க முட்டைகளை ஒரு பையில போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. காக்காவுக்கு தெரியாம மகி கழுகு காக்கா பின்னாடியே விரட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ காக்கா அந்த முட்டைகளை எல்லாத்தையுமே எடுத்து அது கீழே போட்டு அந்த முட்டைகளையும் ரோஜா பூ செடியா மாத்திருச்சு. அப்போ காக்கா, ஆஹா, இந்த முட்டைங்களை எல்லாம் இப்படி வீணாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த மகி கழுகுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இப்பவே காக்காவை அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் காக்கா அதோட மந்திர சக்தியால தன்னையே கொன்னுடும் அப்படின்னு நேரா தங்க வாத்துக்கிட்ட போய் விஷயத்த சொல்லுச்சு. இந்த காக்காவை சும்மா விட்டா இந்த காடே அழிஞ்சு போயிடும். என் கிட்ட ஒரு யோசனை இருக்கு தோழி, நீ அதே மாதிரி செஞ்சனா அந்த காக்காவை நம்ம புடிச்சிடலாம். அடுத்த நாள் தங்க வாத்து அதோட முட்டைகளை முதுகில வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப பின்னாடியே வந்த மகி கழுகு அந்த காக்கா வந்த உடனே, ஓய், வாத்து முட்டைகளை எடுத்துக்கிட்டு எங்க போற அப்படின்னு கேடுச்சு. வாத்து காக்காவுக்கு கேக்குற மாதிரி, என் வீட்டுல இருக்கிற முட்டை தினமும் காணாம போயிடுது, அதனாலதான் அருவி பக்கத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட வைக்கலான்னு போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட அந்த காக்கா அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த முட்டைகளையும் பாலாக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. ஆனா அந்த பொந்துல முட்டைக்கு பதிலா மகி கழுகுதான் உட்காந்துகிட்டு இருந்துச்சு.
மாயா காகம் அங்க வந்தவுடனே வலையை போட்டு அதை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மகி அந்த காக்காவை அடிக்க ஆரம்பிச்சது. எல்லா பறவைகள் முன்னாடியும் அந்த காக்காவை தூக்கிட்டு வந்து அந்த காக்காவோட கை கால் வாய் எல்லாத்தையுமே பேச விடாமே கட்டி போட்டுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு பறவைகளும் வந்து அதோட கொக்கால அதை கொத்தி கொத்தி அதை கொண்டு போட்டுட்டாங்க. அப்படி அதுங்களோட முட்டைகளை பாழாக்குன அந்த காக்காவை கொண்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு வாத்துக்கு பின்னாடி புலி போய்கிட்டு இருந்துச்சு. வாத்து பயந்து போய், காப்பாத்துங்க, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, ஐயோ ஐயோ என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அக்க பக்கத்துல யாருமே இல்ல. புலி சத்தமா கத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மரத்துக்கு மேல இருந்த டுனி அவகிட்ட இருந்த வில்லால அம்ப வேகமா விட்டா. அந்த அம்பு அந்த புலிக்கு போய் குத்திக்குச்சு. அத பார்த்ததும் வாத்துக்கு இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ டுனி கீழே வந்த வாத்துக்கிட்ட, தோழி நீ தனியா வெளியே வரக்கூடாதுன்னு நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன், இப்ப பாத்தியா நான் மட்டும் இங்க இல்லாம போயிருந்தா என்ன நடந்திருக்குமோ, உன்னோட உயிருக்கே ஆபத்தா போயிருக்கும், நான் சொல்றத நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்ற அப்படின்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வாத்து, ஐயோ நீ எதுக்கு அழுகுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு அவ அப்படியே அழுதுகிட்டே இருந்தா, இங்க பாரு என்ன மன்னிச்சிரு, நான் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன், உனக்கு வாக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு துணி கோவமா, உன்கிட்ட எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்ற, சொல்லி சொல்லி எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு, உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா தோழி, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமா அப்படின்னு கவலைப்படுச்சு. அதை கேட்டு வாத்து, இனி எப்பவும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு புலி அங்க வந்துச்சு. இறந்து கிடந்த புலிய பார்த்து, ஐயோ என்னது இது, என் தோழனை யாரு இப்படி கொண்டு போட்டது அப்படின்னு அது அழ ஆரம்பிச்சது. அப்பதான் பக்கத்துல இருந்த கால் தடங்களை பார்த்துச்சு. அது ஒரு வாத்தோட கால் தடம், இன்னொரு பறவையோட கால் தடம். அப்ப புலி கண்டிப்பா கொண்டது அவங்க ரெண்டு பேரு தான் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அவங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னுடுவேன், என்னுடைய தோழன் இருந்து போனதுக்கு காரணமான அவங்கள நான் உயிரோட விட மாட்டேன், கொன்னுடுவேன், அவங்க ரெண்டு பேரையும் கொன்னு நானே அவங்கள சாப்பிடுறேன் அப்படின்னு அவங்களை தேடி கோபமா போச்சு. அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேருக்காக அந்த புலி தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் துணி, தோழி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு, உணவு தீந்து போயிடுச்சு, நான் ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கு வாத்து, சரி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ரொம்ப சத்தமா சொல்லுச்சு. அதுக்கு வாத்து, ஆஹா வெளியே போய் குளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அங்கே இருந்த குளத்துல அது குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை கவனிச்சு அந்த புலி, இதை தவிர்த்து வேற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, இப்பவே அந்த வாத்த பாதி சாப்பிட்டுட்டு பாதி அதோட உடம்ப இங்கே தூக்கி போட்டுடுறேன், அப்பதான் அவங்களுக்கு புரியும் தோழனை இழந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அது மேல தாக்குதல் ஆரம்பிச்சது. அதுக்குள்ள துணி பின்னாடி இருந்து அம்பு வீசுச்சு. அந்த அம்பு நேரா புலியோட வாலில போய் குத்திக்குச்சு. புலி வலியால சத்தம் போட்டு கத்துச்சு. அப்போ துணி தன்னுடைய தோழிய மரத்துக்கு மேல கொண்டு போய் வச்சிடுச்சு. ரொம்ப நேரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த புலி அந்த அம்பை எடுத்து, உங்களை விட மாட்டேனா, என்னுடைய தோழனை நீங்க கொன்னுட்டீங்க, என்னோட தோழனை எனக்கு இல்லாம ஆக்கிட்டீங்க, உங்களை நான் விட மாட்டேன், உங்களை யாராவது ஒருத்தங்க என் கையில சாவீங்க, கண்டிப்பா சாவீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு டுனி, நீ உன்னோட நண்பனை பத்தி எப்படி யோசிக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் என்னோட தோழிக்காக யோசிக்கிறேன், என்னோட தோழிய காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போச்சு, இதான் காரணமே தவிர நான் ஒன்னும் வேணும்னு எல்லாம் உன் நண்பனை சாகடிக்கல அப்படின்னு சொன்னா. அதுக்கு புலி, இந்த விஷயத்துல நான் சமாதானமாக மாட்டேன், உன்னுடைய தோழிய உனக்கு இல்லாம ஆக்குற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அது கேட்டு வாத்து, சரி அப்படினா நீ என்ன கொன்னுடு, ஆனா என் தோழிய நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அது ஒரேடியா மரத்துக்கு மேல இருந்து கீழே வந்துச்சு. அத பார்த்துட்டு நீ, ஐயோ என்ன காரியம் செஞ்ச தோழி அப்படின்னு அவளும் கீழே பறந்து வந்தா. புலிக்கு முன்னாடி நின்ன, இங்க பாரு உன்னோட நண்பனை கொன்னது நான் தான், என்னோட தோழிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, வேணும்னா நீ என்ன சாகடிச்சு உன்னோட பகைய தீத்துக்கோ அப்படின்னு சொன்னா டுனி. அதுக்கு வாத்து, இல்ல இல்ல என்னாலதான் உன்னோட நண்பனை கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு, உன் நண்பனோட சாவுக்கு நான் தான் காரணம், என்ன கொன்னுடு அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டோ போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நொடி
இறந்து போன அத்தனுடைய தோழன் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தான். இதே நிலைமை அவங்களுக்கு வந்தப்போ அவனுடைய தோழன் முன்னாடி வந்து நிக்கல. அன்னைக்கு முதலுக்கு என்ன பலி கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சான் இல்லையா அப்படின்னு நினைச்சு யோசிச்சு அவங்க கிட்ட, உண்மையிலேயே நட்பு அப்படின்னா உங்களுடையதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு நாள் எங்களுக்கும் வந்திருந்துச்சு. என் நண்பன் ஒரு வார்த்தை கூட சொல்லல, என்ன கொன்னுடுன்னு. நான் தான் அவனுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வந்தேன். நானே எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன். ஆனா அவன் அன்னைக்கு அப்படியெல்லாம் பேசலன்னு நான் அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். என்னுடைய தோழன் ஏன் எனக்காக அதை பண்ணலன்னு. உண்மையான தோழிங்கன்னா நீங்க தான். ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க உயிர் கொடுக்க முன்னாடி வரீங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த புலி. உண்மையிலேயே என் கண்ணில் இப்ப கண்ணீர் வருது. உண்மையான நட்பு அப்படின்னா உங்களுடையதுதான். உங்க நட்புக்குள்ள என்னை நீங்க சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா நண்பரே, நாங்க இனிமே உனக்கு நல்ல தோழிங்களா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மூணு பேருமே நல்ல சிநேகிதர்களா ஆனாங்க. உண்மையான நட்பு அப்படின்னா என்ன தெரியுமா? ஒருத்தங்க உயிரை காப்பாத்த நாம நம்ம உயிரை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட உயிர் போகும்போது சுயநலமா நாம நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை.